அனைவருக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். கன்சர்வேடிவ் கட்சி படுதோல்வியினை சந்திக்கும். பிரித்தானியாவின் சர்ச்சைக்குரிய நபர் எச்சரிக்கை. பிரித்தானியாவின் சர்ச்சைக்குரிய நபராக அழைக்கப்படும் முன்னாள் அமைச்சர் ஜேக்கப் ரீஸ் மாக் பிரித்தானிய கன்சர்வேடிவ் கட்சியை தவிர்க்க முடியாத தோல்வியினை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரித்தானியாவின் 2025 பொது தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கன்சர்வேடிவ் கட்சி தொழிலாளர் கட்சியை விட 20 குறைவடைந்துள்ளமையினால் இந்த தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெர்மனியில் அதிகரித்துள்ள எரிபொருள் மோசடி. ஜெர்மனியில் எரிபொருள் தொடர்பான மோசடியும் திருட்டும் அதிகரித்துள்ளன. இம்மாதத்தில் 1811 எரிபொருள் மோசடிகள் பதிவாகியுள்ளது. இது முந்தைய ஆண்டை ஒப்பிடும்போது 43% அதிகரிப்பாகும். இவ்வாறு பணம் கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டு ஓடிவிடுவோரால் 1,37,700 யூரோக்கள் அளவுக்கு இழப்பும் ஏற்பட்டுள்ளது. வெளிநாட்டவர் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட வரி ஒப்பந்தம். சுவிட்சர்லாந்தும் பிரான்சும் நாட்டில் பணியாற்றுவோருடைய வரி தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றை எட்டியுள்ளதாக சுவிஸ் அரசு அறிவித்துள்ளது. ஒப்பந்தம் உறுதியாவதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதால் விதிகள் அறிமுகமாக சற்று தாமதமாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படும் நிலையிலும் இந்த புதிய விதிகளை 2023 1 ஜனவரி அறிமுகம் செய்ய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளது. புட்டினின் அதிரடி அறிவிப்பு. கதிகலங்கும் உலக நாடுகள். மேற்கத்திய நாடுகள் எண்ணெய் விலை மீது விதித்திருக்கும் உச்சவரம்பை பின்பற்றும் நாடுகளுக்கு எண்ணெய் விற்கப் போவதில்லை என்று ரஷ்யா அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் புதிய நடவடிக்கை குறித்து ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வெளியிட்ட ஆணை அரசாங்க இணைய பக்கத்திலும் அதிபர் அலுவலக பக்கத்திலும் இடம்பெற்றுள்ளது. சர்வதேச சட்டத்துக்கு முரணாக நடந்து கொள்ளும் அமெரிக்கா பிற நாடுகள் அனைத்துலக அமைப்புகள் ஆகியவற்றின் செயல்களுக்கு தான் விதிக்கும் நேரடியான பதிலடி இது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரான்சில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பிரான்சில் தமிழர்கள் அதிகம் வாழும் பாரிஸின் புறநகர் பகுதி வாழ் மக்களுக்கு அந்நாட்டு போலீசார் கடுமையான எச்சரிக்கையினை விடுத்துள்ளனர். பாரிஸின் புறநகர் பகுதியான செனமான் உட்பட பல பகுதிகளில் போலியாக உலாய் வரும் போலீசாரால் மக்கள் ஏமாற்றப்படுவதாகவும் முறைப்பாடுகள் பதியப்பட்டுள்ளது. இந்த போலி காவல் அதிகாரிகள் வயோதிபர்கள் உள்ளிட்ட வீடுகளை குறிவைப்பதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்தது. இலங்கைக்கான விமான சேவையினை ஆரம்பிக்கும் சர்வதேச நிறுவனம். இலங்கை மத்தள விமான நிலையத்திலிருந்து ரஷ்யா வரையான விமான சேவை இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் என்று இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் அறிவித்துள்ளது. இதன்படி ரெட்வின்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் வாரத்தில் 2 இவ்வாறு சேவையில் ஈடுபடும் என்றும் அந்த அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. மாஸ்கோவிலிருந்து ரஷ்யாவின் மத்தள சர்வதேச விமான நிலையத்துக்கு வாரத்துக்கு 2 விமானங்களை இயக்கவும் குறித்த விமான நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. உலக கிண்ண தொடரின் பின் பாரிஸ் திரும்பும் மெஸ்ஸி. உலக கிண்ண போட்டிகள் நிறைவடைந்ததையடுத்து PSG அணிக்கு விளையாடும் மெஸ்ஸி மீண்டும் பாரிஸுக்கு திரும்ப உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. புதன்கிழமை பாரிஸ் மற்றும் ஸ்ட்ராஸ்பர்க் அணிகளுக்கு இடையேயான போட்டிகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் 3 மெஸ்ஸி பாரிஸுக்கு வருவார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் காலை நேரத்துக்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.